ஏன்னா ட்ரீட்டபிள் காசஸ் ஏதாவது இருக்குது டிமென்ஷியாக்குன்னா அதை பண்ணால் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நியூரலஜிஸ்ட் வந்து தே வில் ட்ரீட் தட். ஸோ திஸ் மெமரி ஹஸ் டு இம்ப்ரூவ் அதுக்கப்புறம், அதனால் அதுவும் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கணும். ஸோ டாக்டர்கிட்ட போனால் இனிஷியல் ஃபஸ்ட் அசஸ்மெண்ட்டில் அதுதான் இதெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ பேசிக்காக இந்த மாதிரி லைட்டாக மறதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அண்ட் அந்த அக்ரெசிவ் ஸ்டேட் போகிற வரைக்கும் ஒரு நிறைய ஸ்டேஜஸ் நம்ம பிரிக்கலாம். ஸோ அந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு டாக்டர்கிட்ட போயிடணும் அல்லது அட்மிட் ஆகிடணும் அப்படின்ற ஒரு முக்கியமான அந்த விஷயம் இருக்கா, அல்லது வீட்லேயே உள்ளவங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் அதிலே ட்ரீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த வகையான டிமென்ஷியா எடுத்துக்கிட்டீங்க, ஆல்சைமர்ஸ் டைப் ஆஃப் டிமென்ஷியாவோ இல்லை வாஸ்குலர் டிமென்ஷியாவோ, இதுக்கு கியூர் கிடையாது சரிங்களா. மேனேஜ்மெண்ட் ஆர் ட்ரீட்மெண்ட் இஸ் தேர், க்யூர் கிடையாது. எப்படி இப்போ சுகர் வந்தால் வாழ்நாள் பூரா மாத்திரை போட்டு அதை வந்து மேனேஜ் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான். இன்னொன்று என்னென்னா டிமென்ஷியாவில் இது கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக போகுது, ப்ரொக்ரெஸிவ் நியூரோ டீஜெனரேஷன் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இருக்க ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது. ஸோ இதில் அஞ்சு டொமைன் பரிமாணங்கள் சொல்லுவோம். ஸோ ஒரு கிளைண்ட் டிமென்ஷியாவோட வராங்க அப்படின்னா வெறும் மறதியை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணாமல் மற்ற விஷயங்களும் இருக்குது நம்ம பார்த்துக்கிறதுக்கு, அப்போ தான் அவங்க வாழ்க்கை திறன் நல்லாயிருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டொமைன் ஃபஸ்ட்டு பரிமாணம் பார்த்திங்கன்னா அவங்களோட காக்னிஷன், அதாவது அவங்களோட மூளையின் செயல்பாடை நம்ம எப்படி ஊக்குவிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயும் நிறைய பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபார்மகலாஜிக்கல், அதாவது மாத்திரைகள் கொடுக்கறது, காக்னேட்டிவ் என்ஹான்சர்ஸ் சொல்லுவோம். ஸோ ரெண்டு மூணு காக்னேட்டிவ் என்ஹான்சர்ஸ் இருக்குது இப்போ இந்தியாவில் கிடைக்கிறது. இதோட செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மூளையின் திறனை ஓரளவுக்கு பெட்டர் ஆக்கும், ப்ளஸ் த ரேப்பிடிட்டி ஆஃப் ப்ரொக்ரெஷன் சொல்லல, வேகமாக மோசமாகாமல் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி சர்வ் பண்ணும். இன்னொன்று அவங்களோட பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவுது. இதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது, நிறைய பப்ளிஷ் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஃபார்மகலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம், மெமரிக்குன்னே மூளையின் திறப்பாடை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி. அதில் காக்னேட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பின்னு ஒரு உளவியல் இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். ஸோ இருக்குது, அது பார்த்திங்கன்னா செஷன்ஸில் ஸ்ட்ரக்சர்ட் செஷன் அது. ஸோ சைக்காலஜிஸ்ட் வந்து செஷன்ஸில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் சிஎஸ்டியும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ மற்றதுக்குலாம் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி டிமென்ஷியா உள்ளவங்களுக்கு காக்னேட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே சரிங்களா, இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. ரொம்ப ஈஸியானது பார்த்திங்கன்னா ரெமினிசன்ஸ் தெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது டிமென்ஷியா உள்ளவங்க பார்த்திங்கன்னா ரீசெண்ட் இவெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு மறந்து போவாங்க. முன்ன காலத்தில் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது 20 வயசு இருக்கும்போது அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அவங்க வந்து தில் ஃபீல் ஹாப்பி எனர்ஜைஸ் பழைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, அதுவும் வந்து இட் வில் ஹெல்ப் ஸ்டிமுலேட் த பிரெயின். ஸோ லைஃப் ஸ்டோரி புக்குன்னு சொல்லுவோம், வில் ஆஸ் கேர் கிவரை வந்து ஸ்டோரி புக்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ண சொல்லி, ஸோ அவங்க அந்த நபரோட வாழ்க்கையில் மெமரபிளாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபோட்டோஸ் வாட் எவர் திங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஸோ அதை பற்றி பேச ஆரம்பித்தோம், ரெமினிசன்ஸ் தெரப்பின்னுவோம்.